ஒரு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சதுனால ரெண்டு பேரும் கிளம்பி ரொமேனியாவுக்கு வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதே சமயத்தில் தன்னை யாரோ ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. புது ஊர் புது அப்பார்ட்மெண்ட்டு, நான் வேலைக்கு போயிட்டேனா நீ மட்டும் தான் இங்கே தனியாக இருப்பேன், அதனால உனக்கு இந்த மாதிரிலாம் தோணும், நீ அதை வந்து பெருசாக எடுத்துக்காதேன்னு அவர் சொன்னாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படத்தோட கதையே. அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் 2022 க்ளோயி ஒக்னோவோட இயக்கத்தில் ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமா வெளியான வாட்சர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு கேரக்டர் தாங்க சுத்தியே வரும். ஒருத்தவங்க வந்து பிரான்சிஸ், இன்னொருத்தவங்க வந்து ஜூலியா. இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகர் அண்ட் கதாநாயகி. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தைகள் எதுவும் இல்ல. ஜூலியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸ் ஆக நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு சில மூவிஸ்ல வந்து நடிச்சிருந்திருப்பாங்க, ஆனா பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரீச் கிடைச்சிருந்திருக்காது. அதே சமயம் பிரான்சிஸ பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் வந்து மார்க்கெட்டிங்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவருக்கு வந்து வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சதுனாலதான் இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்கால இருந்து மூவ் ஆகி ரொமேனியாக்கு வந்து சேர்ந்திருந்திருப்பாங்க. பிரான்சிஸோட அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரொமேனியாவை சேர்ந்தவங்க தான், அவங்க அம்மா வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருந்திருப்பாங்க. இப்ப இவனுக்கு வேலை கிடைச்சதுனால மறுபடியும் தன்னோட ஹோம் கண்ட்ரிக்கே வந்த ஒரு சந்தோஷம் வந்து அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல அவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க ரொமேனியாவுக்கு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்காக. அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோடனே புது அப்பார்ட்மெண்ட் புது ஊர், ஜூலியா வந்து எல்லா இடத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்திருந்திருப்பான். அவன் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பான். அன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருந்தனால உணர்ச்சி வசப்பட்டு ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. அப்படியே ரெண்டு பேருமே வந்து தூங்கியிருப்பாங்க பெட்லயே. அன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கும். அந்த சவுண்ட் கேட்டு ஜூலியா மட்டும் எந்திரிச்சிட்டு அந்த ஜன்னல் வழியா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்பதைக்கு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்புலயே பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்ல சரியா 5வது ஃப்ளோர்ல லெப்ட் கார்னர்ல இருந்து ஒரு விண்டோல வந்து ஒருத்தன் வந்து பாத்துக்கிட்டே இருப்பான். இவளை பாக்குற மாதிரியே தான் இவளுக்கு வந்து ஃபீல் ஆகும். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கனால அந்த பிக்சர் வந்து சரியா தெரிஞ்சிருக்காது, ரொம்ப பிளர்னா தெரிஞ்சிருக்கும். அவளை வந்து அதை பெருசா கேர் பண்ணிக்காம இருந்திருப்பான். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான், ஏன் உனக்கு என்ன தூக்கம் இல்லையா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே அவளும் போய் படுத்திருப்பான். நீ வந்து போறதுக்கு முன்னாடி என்னை எழுப்பி விட்டுட்டு போ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஆனா அன்னைக்கு காலையில வந்து அவன் அவளை எழுப்பிவிடாமே வந்து வேலைக்கு போயிருந்திருப்பான். போட்டோ பிடிச்சி மட்டும் அனுப்பிச்சிருப்பான், நீ தூங்கிட்டு இருந்த செல்லம் அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ணு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிட்டேன்னு சொல்லியிருப்பான். அவளை வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பான். இப்ப அவனும் வந்து வேலைக்கு போயிட்டானா இவன் வந்து வீட்டுல தனியா தான் இருப்பான், அதனால என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு அந்த ஊரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் போயிருந்திருப்பான். நிறைய இடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருந்திருப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் ஆயிரும், அவன் வந்து வீட்டுக்கு வந்திருந்திருக்க மாட்டான். இவன் என்ன பண்ணிருப்பானா மறுபடியும் தனியாவே தான் அந்த ரூம்ல வந்து படுத்து தூங்கி அவனுக்கு வேற வழியே இல்லை. அவளுக்கு வந்து ரொம்ப பயமாவே இருக்கும், அந்த உருவம் வந்து நம்மளே பாக்குற மாதிரி இருக்குன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். மறுபடியும் அடுத்த நாள் ஈவினிங்கும் பாத்தீங்கன்னா அவன் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி இருந்திருப்பான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பையன் வந்து நம்ம இது பாக்குறான்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியா வந்து பார்ப்பான். அப்போ அதே ஃப்ளோர்ல அதே விண்டோல இருந்து ஒருத்தன் பாக்குற மாதிரி இருக்கும். இவளுக்கு வந்து ரொம்ப பயமாவே இருக்கும், ஏன்னா அவன் எப்ப பார்த்தா நம்மளே வந்து பாத்துட்டு இருக்கானே நம்மளை ஃபாலோ பண்றான்னு நினைச்சிட்டு இருக்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கதவு தந்துட்டு உள்ள வருவான். அவன் வந்து சொல்லுவான், என்ன மன்னிச்சிரு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன், கொஞ்சம் லாங் ஓவர் எடுத்துக்கிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் வெளியில போலாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வெளியில போவான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஒரு பெரிய கிரைம் சீனே வந்து நடந்திருந்திருக்கும். ஒரு பொண்ணை வந்து இறந்து போயிருப்பான், அவளை வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டு இருந்திருப்பான். அவங்களோட டெட் பாடி மட்டும் தான் வந்து கிடைச்சிருந்திருக்கும். அந்த கிரைம் சீனை பார்த்துட்டு அவளும் வந்து கேட்பான், ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து டிவில வந்து டெலிகாஸ்ட் ஆயிருந்திருக்கும். அவன் வந்து அந்த பையன் தானே அவங்க உட்காந்துருந்தான், அந்த பொண்ணு தானே கனவு போயிட்டான், அவளுக்கு என்னாச்சு அவளை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு கேட்டோன்னு ஆமா அப்படிதான் நான் நினைக்கிறேன்னு அவன் வந்து சொல்லி அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவன் அப்படியே கிளம்பி பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்குங்க, அந்த தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த சீட்டு ஃபுல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும், அங்கங்க ரெண்டு பேர் தான் வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. ஆனா அவன் உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து உட்காந்துருந்துருப்பான். ஏன்னா அது சீட்டு ஃபுல்லா ஃப்ரீயா தானே இருக்கு, இவன் எதுக்கு வந்து நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கான், ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ற ஒருத்தன் தான் நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணா பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிப்பான். ஓடி போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்திருப்பான், அங்க போயிட்டு ஒரு ஸ்ப்ரே கேட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி டிஃபண்ட் வாங்கி வச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் மனசு மாதிரி அதை வேணாம் சொல்லிட்டு சில திங்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு அந்த பேஸ்கெட் எடுத்துட்டு உள்ள போயிருந்திருப்பான். அவன் போற அதே ரோல பாத்தீங்கன்னா இன்னொரு பர்சன் ஒருத்தன் வருவான். இவன் வந்து நினைச்சுப்பான் ஒருவேளை அவன் தான் மனம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து அந்த பக்கம் போவான், அதே பக்கமும் இவனும் வருவான். ஏன்னா அதை நம்ம போற பக்கம் எல்லாமே வரான்னு சொல்லிட்டு இப்போ பயத்துல அந்த பேஸ்கெட்டை கீழே போட்டுட்டு பக்கத்துல ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை திறந்துட்டு அந்த பக்கம் போய் நின்றுட்டு அதுல இருக்க அந்த கண்ணாடி வழியா வந்து பார்ப்பான். ஒருவேளை இவன் வந்து நம்மளை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு பார்த்துட்டே இருந்திருப்பான். அதே மாதிரி அந்த பர்சன் வருவான், கீழே இருக்க அந்த பேஸ்கெட் விழுந்து கிடக்கிற பார்த்துட்டு அப்படியே நேரா இவளை பாக்குற மாதிரியே இருக்கும். இவன் வந்து பயந்து இந்த பக்கம் எதுவும் டோர் இருக்கான்னு அங்க ஒரு பையன் இருப்பான், அவனை கேட்டுட்டு ஆமா அங்கிட்ட வெளியில போனா சொன்னோட அவன் திருச்சு வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அன்னைக்கு நேரிட்ட அவனோட ஆன்சர்ஸ் வந்து இருந்திருப்பான். அப்பதைக்கு அவன் கிட்ட வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்லி இருந்திருப்பான். அவன் வந்து நம்பியிருக்க மாட்டான், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போறாங்க, எல்லாருமே வந்து நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியா இருக்கும், நீ வேற இந்த ஊருக்கு புதுசு, அதனால உனக்கு இப்படி தோணி இருக்கலாம் அவன் ஏதோ சொல்லி பார்த்திருப்பான். ஆனா வந்து கேட்கற மாதிரி இல்லையா நம்ம வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொன்னோட இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் மார்க்கெட் அந்த டேப் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லி அவன் வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அங்க போனோடனே அங்க இருக்க அந்த வீடியோலாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து இவளையே ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா அதை வந்து அவன் வந்து நம்பி இருந்திருக்க மாட்டான். அவன் எப்படி எடுத்துப்பானா, சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா நாலு பேர் வருவாங்க, நீ போற இடத்துக்கு இன்னொரு பொருள் இருக்கும், அதை எடுக்க அவன் வந்திருக்கலாம் இல்லையா, அதனால அவன் எப்படி உன்னை ஃபாலோ பண்றதா இருக்கும் சொல்லி இவளை வந்து நம்பி இருந்திருக்க மாட்டான். ஆனா இந்த ஜூலியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலை
கவலையா தாங்க இருக்கும். ஏன்னா தன்னோட ஹஸ்பண்டே வந்து நம்ம பேசுறத வந்து கேட்க மாட்டேறானே, அவனுக்கே வந்து இது புரியல அப்படின்னா வேற யார் நம்மள வந்து புரிஞ்சுப்பான்னு ரொம்ப சோகமா இருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில வந்து அவ சரியா பேசியிருந்திருக்க கூட மாட்டான். அவனும் பாத்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருப்பான். அவளுக்கு அந்த நாள் வந்து எப்படி ஓட்டுன்னு தெரியல. இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஒருதனும் இந்த பிளாட்ல இருந்து நம்மள பாக்குறவனும் ரெண்டு பேரும் ஒரே ஆளான்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவானா, அந்த ஜன்னல் கிட்டே உட்காந்துப்பான், அந்த கர்டைன்ல வந்து லைட்டா ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்கிட்ட ஒரு சேர போட்டு உட்காந்து அந்த பிளாட்டுக்குள்ள யாரு போறா வரான்றத வந்து பாத்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். அவளுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே இருட்டே ஆகி அவனோட ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி நீங்க எப்பங்க வருவேன்னு கேட்டோன்னே, நான் வரதுக்கு லேட் ஆகும், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லி நான் வேணா சீக்கிரம் வரட்டான்னு கேட்டோன்னே, இல்ல இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து காலை கட் பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும், ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்றானே அவன் எது வந்துட்டான்னு சொல்லிட்டு மெதுவா போய் கதவு திறந்துருப்பான். ஒரு வயசான பாட்டி வந்து ரொமேனியால வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, அது வந்து இவளுக்கு சரியா புரிஞ்சிருந்திருக்காது. அந்த பக்கம் இருந்து ஐரினா வந்து சொல்லுவான், அவங்களோட கேட்டு வந்து காணாம போயிச்சா, அது இதை நீ வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறாங்க. கேட்டோன்னா இல்ல இல்ல நான் பாக்கலன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்பதான் ஐரினாவும் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான், பேசாம நீ என் கூட வாவே, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசலாம் சொல்லி கூப்பிட்டோன்னே. இவளுக்கு வந்து தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா, அதனால அவளும் வந்து அவளோட ரூம்குள்ள வந்து போயிருந்திருப்பான். ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. பரவாயில்ல உன்னோட ஹஸ்பண்ட் கூட வச்சு நீ இருக்க, ஆனா என்ன பாரு நான் வந்து தனியா தான் இருக்கேன், நான் வந்து லண்டன்ல போய் பேலே டான்ஸ் வந்து கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் இங்க வந்து கிளப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதைக்கு இவளோட ரூம் கதவு யாரோ டம் டம்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அவ போய் நின்றுட்டு என்னால எனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்திருப்பான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அவனோட பேர் வந்து கிறிஸ்டியன். இவங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கு முன்னாடி லவர்ஸா இருந்திருப்பாங்க, சில பிரச்சனைனால வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பதான் வந்து ஜூலியா கேட்பான், இந்த மாதிரி ஒருத்த வந்து உன்னை தொல்லை பண்ணிட்டே இருக்கானே, ஃபியூச்சர்ல இவனால ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுன்னு கேட்டோன்னே, அப்பதான் வந்து சொல்லுவா முன்னாடி இருக்க அந்த டிராயரை திறந்து பாருன்னு சொன்னே. ஜூலியா வந்து திறந்து பார்ப்பா, அதுக்குள்ள வந்து ஒரு கன் இருக்கும். வா இதை வச்சு நீ என்ன சூட் பண்ணுவேன்னு கேட்டோன்னே, ஆமா இந்த கண்ணே வந்து எனக்கு அவன் தான் வந்து டிஃபென்ஸுக்காக கொடுத்தா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் அவனே வந்து போட்டு தள்ளுவேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஜூலியா வந்து தன்னோட ரூம்குள்ள வந்து போயிருந்திருப்பான். அப்பதைக்கு பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து மறுபடியும் தோணும், உள்ள போய் படுத்திருப்பான், ஒருவேளை இவன் வந்து மறுபடியும் நம்மள தான் பாக்குறானு சொல்லிட்டு அந்த கர்டைனை விளக்கிட்டு அப்படியே நின்னு பாத்துட்டு இருப்பான். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு எய்த்தாப்ல இருந்து அவனே வந்து நின்னு பாத்துட்டு இருப்பான். ஒருவேளை இவன் நம்மள தான் பாக்குறானன்றத வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் என்ன பண்ணுவானா, கை காமிப்பா ஹாய்னு சொல்லி அவன் வந்து கை காமிச்சிருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனு கை காமிச்சிருப்பான், அட பாவி நீ வந்து நம்மள தான் வாட்ச் பண்றியா சொல்லிட்டு அவன் ரொம்ப பயத்துல வந்து உட்காந்துருந்திருப்பான். அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரான்சிஸ் வீட்டுக்கு வந்திருந்திருப்பான். அவன் உட்காந்துருக்கத பாத்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் அவன் வந்து புரிஞ்சுப்பான். அவகிட்டே வந்து கேட்பான் என்னாச்சுன்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து நான் இங்க இருந்து கை காமிச்சேன், அவனும் வந்து கை காமிக்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் வந்து என்னதான் ஃபாலோ பண்ணான்னு நினைக்கிறேன், இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னோடனே அவன் வந்து நம்ப மாட்டான். அவன் சும்மா வந்து ஹை காமிச்சிருப்பான், நீ ஹை காமிச்சதுனால அவன் வந்து வெளியில போற அந்த மக்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், இதெல்லாம் ஒரு இதுவா சொல்லி அவன் பேசிட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் வந்து அதை பெருசா எடுத்துப்பான், நீ இப்ப உடனே வந்து போலீஸ கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாங்கன்னு சொன்னானே, அவனும் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணியிருப்பான். கால் போனோடனே போலீஸ்காரங்களும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களும் கேட்பாங்க, இந்த பார் பொண்ணு நீ வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த ஒருத்தனும் இந்த பிளாட்ல தங்கி இருக்க ஒருத்தனும் ரெண்டு பேரும் ஒன்னான்னு கேட்டோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து காமிப்பா. இந்த போட்டோ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு டேப்பை வந்து பாத்துட்டு இருந்தாங்களே, அந்த டேப் வந்து போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அந்த போட்டோ வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட காட்டோன்னு அப்பதான் அவரும் சொல்லுவாரு, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும், ஒருவேளை நீங்க என் கூட வாங்கலேன் நம்ம போய் அந்த பர்சனை வந்து மீட் பண்ணலாம், இது வந்து அவன் தானான்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லி அவளை வந்து கூப்பிடுவோன்னு அவன் வந்து வரமாட்டான், நான் வந்து அவனை பார்த்தேன்னு என்ன வந்து அவன் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவான், அது எனக்கு தான் வந்து பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதனால வந்து பிரான்சிஸ் என்ன பண்ணுவானா, ஓகே அப்ப நான் வரேன், நம்ம ரெண்டு பேரும் போகலாம் சொன்னோன்னே போலீஸ்காரங்களும் அந்த பிரான்சிஸ் ரெண்டு பேரும் போயிருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரான்சிஸ் வந்து ரூமுக்கு வந்திருந்திருப்பான். அப்ப அவன் வந்து கேட்பான் என்னங்காச்சு இது வந்து அவன் தானே கேட்டோன்னே, இங்க பாரு ஜூலியா இது வந்து பக்கத்து பிளாட்டு, அவன் வந்து நமக்கு வந்து நெய்பர் மாதிரி, அவன் வந்து கீழே எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாம், பக்கத்துல தான் இருக்கு சூப்பர் மார்க்கெட்டு, ஸோ எல்லாருமே வந்து அங்கதான் வந்து பொருள் வாங்குவாங்க, இதை வச்சு வந்து அவன் வந்து ஒன்னதான் ஃபாலோ பண்றத வந்து எப்படி நான் முடிவு பண்ண முடியும்னு சொன்னோன்னே, அது வந்து அவளுக்கு ஒரு செம்ம கோபத்தை தான் ஏற்படுத்தும், எனக்கு இங்க இருக்கிறத பிடிக்கல நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாள் காலையில வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பான், பிரான்சிஸ் வந்து நான் வேலைக்கு போறேன் ஜூலியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா அவன் வந்து எந்த பதிலும் வந்து பேசியிருந்திருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவ்வளவு வந்து வெளியில போயிருந்திருப்பான். அப்பதைக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு எய்தாப்லயே இவ்வளவு ஒருத்தன் ஃபாலோ பண்றேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவன் தான் வந்து அந்த பக்கமா வந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு இவனை எங்க போறான் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளை ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவன் எங்க எங்கெல்லாம் இவன் போறானோ அதெல்லாம் வந்து இவளும் ஃபாலோ பண்ணிட்டே போயிருந்திருப்பான். ரொம்ப தூரம் போயிட்டே இருந்திருப்பான். ஏன் ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க, அந்த பில்டிங் கீழே பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாதிரி போயிட்டு இருந்திருக்கும், அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளப்பே இருந்திருக்கும், அந்த கிளப்புக்குள்ள இவன் போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஜானிட்டர் ஒர்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு வேலை வந்து பாத்துட்டு இருந்திருப்பான். அவன் தன்னை பாத்துக்க கூடன்றக்காக இந்த பக்கம் வந்து மறைஞ்சு நின்று இருப்பான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐரினா வந்து ஹே நீ இங்க என்ன பண்ற, இந்த மாதிரி என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் தான் இங்க வந்து ஜானிட்டரா ஒர்க் பண்றான், உனக்கு வந்து அவனை தெரியுமான்னு கேட்டோன்னு, எனக்கு தெரியல இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, எல்லாரையும் வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது சாரி சொல்லியிருப்பான். அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு போயிருந்திருப்பான். நல்லா இருட்டா இருந்திருக்கும், அவங்களோட ஹஸ்பண்ட் வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிருந்திருக்கும். அவன் என்ன பண்ணுவான, தனியா தான் ரூம்குள்ள வந்து படுத்துட்டு இருந்திருப்பான். அப்பதைக்கு அவனோட தலையில வந்து நிறைய துணியை போட்டு யாரோ ஒருத்தர் வந்து அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும், டக்குனு எந்திரிச்சு பாப்பா, அது வந்து கனவா தான்
இருந்திருக்கும். அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். என்னன்னா அது ஐரினா வந்து ரூம்ல இருக்காளா என்னன்னு தெரியல. வர அவர் ரூம்ல இருந்து இப்படி ஏதோ சவுண்டு கேட்கன்னு சொல்லிட்டு தட்டி பார்ப்பான். டக்குனு ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து உடஞ்ச சவுண்ட் வந்து ஹெவியா கேட்டுருக்கும். அதை கேட்டோன்னு பயந்து போற ஜூலி என்ன பண்ணுவோம், டக்குனு ஓடி போய் ஐரினா ஐரினான்னு சொல்லிட்டு அவளோட ரூம் கதை வந்து தட்டிட்டு இருந்திருப்பான். அதனால பக்கத்துல இருக்க அந்த டெனட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சவுண்டு கேட்டு வெளியில வந்திருந்திருப்பாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த லேடியும் வந்துருவாங்க. அந்த கீயை கொடுங்க, அதை ஓபன் பண்ணுங்க, ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, டக்குனு போங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து ரொம்ப கோவமா தான் இருந்திருப்பாங்க. இப்ப என்னடா நைட் நேரத்துல வந்து கூச்சல் போட்டு எல்லாத்தையும் எழுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல கதை தந்துட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. உள்ள வந்து எந்த விதமான அசம்பாதம் எதுவும் நடந்திருக்காது. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் ரூம்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து கீழே விழுந்து கிடந்திருக்கும். பூனை வந்து அங்க நின்றுட்டு இருந்திருக்கும். இந்த பூனை தான் பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து என்னோட பூனையை வந்து காணாம சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டி வந்து ஜூலியா கிட்ட கேட்டாங்க பாத்தீங்கன்னா, அந்த பூனை வந்து இங்க இருந்திருக்கும். இங்க பாரு, பூனை தட்டி விட்டு இந்த பொருள் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருந்திருக்கு, இதனால நீ வந்து இந்த டெனட் எல்லாத்தையும் வந்து எழுப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்லார்டும் ரொம்ப கோபமா வந்து போயிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அபார்ட்மெண்ட் ஓனர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த லேடி வந்து பிரான்சிஸ பார்த்து இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் வந்து இப்படி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்றான், எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டெனட்லாம் வந்து தேவையில்ல, நீங்க வந்து கிளம்புறீங்கன்னு சொன்னோடனே என்னாலதானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதை வந்து பிரான்சிஸ் வந்து பெருசா எடுத்திருந்திருக்க மாட்டான். சரி பரவாயில்ல, இவ இது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான், சரி இதுவும் போகட்டும் சொல்லி விட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி அன்னைக்கு காலையில வந்து வேலைக்கு கிளம்பி போயிருந்திருப்பான். இவளும் என்ன பண்ணியிருப்பானா, இந்த ஐரினாக்கு வந்து கால் பண்ணி பார்த்திருந்திருப்பான். ஏன்னா அவ வந்து அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து அவ ரூமுக்கே வரல. அவளுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பார்த்திருந்திருப்பான், அவன் வந்து எடுத்திருந்திருக்க மாட்டான். அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவளோட ரூம்க்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரும் பாத்தீங்கன்னா, அவன் வந்து கதவை தட்டிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. இந்த சவுண்டு கேட்டோடனே ஜூலியா என்ன பண்ணுவானா, வெளியில போயிட்டு ஹே ஐரினா வந்து நீ பாத்தியா, அவளை வந்து இன்னும் ரூமுக்கு வரல, ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னேன், நானும் அவளோட நம்பருக்கு தான் வந்து கால் பண்ணி பார்த்தேன், எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வரும், நீங்க வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிட்டு ஏத்தாப்பா இருக்க அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தன் வந்து தன்னை ஃபாலோ பண்றான், அவனை வந்து நீங்க யாருன்னு வந்து கண்டுபிடிக்கணும், நீங்க போய் கதவை தட்டுங்க, அவன் வெளியில வருவான், அவன் யாருன்ற மட்டும் நான் பாத்துக்கிறேன் சொல்லி ஒரு உதவி வந்து கேட்டிருந்திருப்பான். அவனும் சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவனும் வந்து அந்த கதவை தட்டி பார்த்திருந்திருப்பான், யாருமே வெளியில வந்திருக்க மாட்டாங்க. சரி நான் போறேன், ஐரினா இது உங்களுக்கு கால் பண்ணா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிருந்திருப்பான். ஆனா இவளுக்கு வந்து மனசு கேட்டிருந்திருக்காது, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்ட்டு மறுபடியும் போய் இவளையும் கதவை தட்டி பார்த்திருந்திருப்பா. வயசான தாத்தா மட்டும் தான் வந்து வெளியில வந்திருப்பாரு, என்னமா சொல்லி கேட்டோம், இல்ல பரவாயில்ல சாரி என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவன் வந்து போயிருந்திருப்பான். அந்த பக்கமா வந்து கீழே படியில இறங்கி போலான்னு பாத்துட்டு இருந்திருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஒருத்தனை பார்த்தேன் சொன்னா, அவன் தான் அங்க நின்றுட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து செம்ம பயமாயிரும், பக்கத்துல லிப்ட் இருக்கும், அதை அழுத்து கீழே போயிருந்திருப்பான். அன்னைக்கு ஈவினிங் வந்து இவன் வந்து சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி நம்ம வந்து பார்ட்டிக்கு போறோம்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதனால இவளும் வந்து கிளம்பிட்டு இருந்திருப்பான். அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தனை பார்த்தேன் சொன்னா பாத்தீங்களா, அவன் இவங்க ரெண்டு பேருமே வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே வந்து பிரான்சிஸ்க்கு செம்ம கோமா வரும், இவ தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த போலீஸ்காரங்களும் பேச ஆரம்பிப்பாங்க, இவங்க தான் வந்து மிஸ்டர் வெபர், இவர் உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்களோட அப்பா வந்து ரொம்ப வயசானவரு, அவரே வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவர் தனியா இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க போய் வந்து கதவை வேணுங்கிறக்கே தட்டி இருந்திருக்காங்க, அது வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, அதனால நான் என்ன பண்றேன்னா நீங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, இது ரெண்டுமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானமா போயிருங்க, இல்லைன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்லி கை கொடுக்க சொல்லுவாங்க. அவனும் கை கொடுத்துருவான், இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு இந்த பிரச்சனை எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து போயிருந்திருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் அவளை கூட்டிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து போயிருந்திருப்பான். அந்த பார்ட்டி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வச்சிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லாருமே வந்து ரொமானியன்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க, இவளுக்கு வந்து என்ன பேசுறாங்கன்னு சொல்லி புரியாது. ஆனா ஒரு கிரைம் சீனை வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க இல்லையா, அந்த கிரைம் சீனை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இவளை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை வந்து இவன் தப்பா வந்து கமெண்ட் அடிச்சிருவான். இவளுக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து ரொமானியால தெரியும், அதனால நீ என்ன சொன்ன என்ன சொன்னு மறுபடியும் கேட்பான். நாங்க சும்மா லாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம், அப்ப நீ வந்து என்ன வந்து சும்மா ஒரு கம்பெனிக்கு தான் வந்து கூப்பிட்டு இருந்திருக்க, இதுக்கு நான் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல என்ன பண்ணுவானா, பாட்டில கீழே வச்சு அதை தள்ளி விட்டுட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருப்பான். அவனு பின்னாடியே ஓடிடுவான், உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி பண்ற, என்னால வந்து உன்னை விட முடியல அங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், நீ எப்படியாச்சு வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் அவங்க கூட வந்து போயிருந்திருப்பாங்க. இவளுக்கு உடனே என்ன பண்ணு தெரியாது, மெட்ரோ ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பான். அந்த ட்ரெயின்ல ஏறி இருந்திருப்பான். அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அதிகமா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அவன் நோட்டீஸ் பண்ணுவான், அந்த வெபர் வந்து அங்க உட்கார்ந்து இருந்திருப்பான். அவனை பார்த்தா என்னமோங்க, எனக்கு வந்து இந்த ஹாலோவீன் படத்துல வந்து மைக்கேல் மயர்ஸ் ஒரு கேரக்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவரோட மூஞ்சி தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு அதே மாதிரி வந்தா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். அவளை பார்த்தோன்னே வந்து இவளுக்கு வந்து செம்ம பயமாயிரும், அடுத்த ஸ்டாப்ல வந்து நம்ம இறங்கலாம்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். ஆனா ட்ரெயின் வந்து பாதிலே நின்றோம், என்னன்னா ட்ரெயின் வந்து நின்று போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல இருப்பான். அவனும் பக்கத்துல நெருங்கி வந்து அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த சேர்ல வந்து உட்கார்ந்து இருந்திருப்பான். அப்பதான் வந்து அவனும் பேச ஆரம்பிப்பான், இந்த மாதிரி ட்ரெயின் நிக்கிறதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்து குறுக்க போயிருந்திருக்கலாம், அது வந்து ஒரு நாயா இருக்கலாம், அந்த நாயை அடிபட்டு இது செத்து இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த நாயை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து போயிருந்திருக்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வந்து ட்ரெயின் எடுத்துடும், நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னோன்னே
இருந்தேன். ஆனா அவ வந்து ரொம்ப பயந்துட்டு தான் இருந்திருப்பான். அப்பதான் அவளும் வந்து கேட்பான், நீங்க ஏன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னே, நான் வந்து ஒன்னு ஃபாலோ பண்ணல, இது வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு அப்பா இருக்காரு, அவர் வந்து ரொம்ப வயசாயிருச்சு, உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, என்னோட முழு நேரத்தையும் வந்து அவரை பாத்துக்கிறதுக்கே நான் வந்து நான் செலவு பண்றேன், மிச்ச இருக்க நேரத்துலதான் நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக இந்த மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்றத பாக்குறதுக்காக ஜன்னல நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பேன், அப்படிதான் வந்து நானும் உங்களை பாத்துக்கிட்டு இருந்தேன், நான் இது வரைக்கும் பார்த்த பொண்ணுங்களே நீங்க தான் அழகா இருந்தீங்க, அன்னைக்குள்ள நீங்க வந்து எனக்கு கை காமிச்சிங்க, நானும் வந்து சும்மா உங்களுக்கு ஹாய் தான் காமிச்சேன், ஆனா அந்த ஹாய் காமிச்சது என்ன ஒரு பெரிய குத்தம்னு எனக்கு தெரியல, உன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு போலீஸ்காரனோட என்னோட ரூம்க்கு வந்துட்டான் அப்படின்னா நான் பெரிய தப்பு பண்ணேன் சொல்லி அவன் வந்து கேட்டிருந்திருப்பான். அவளும் வந்து எதுவுமே பேசியிருந்திருக்க மாட்டான். அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று வச்சிருந்திருப்பான், அந்த கவரே வந்து அவன் பாத்துக்கிட்டே இருந்திருப்பான். அதுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு மனுஷனோட முகம் மாதிரியே இருக்க மாதிரி இவளுக்கு வந்து தோணிந்திருக்கும், அதே பார்த்துட்டு இருப்பான், செம்ம பயத்துல இருந்திருப்பான். அப்போதைக்குதான் அவனு சொல்லுவான், ஆனா எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், இந்த விஷயங்களை வந்து நானும் பண்ணல நீயும் பண்ணல, நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணியான்னு எனக்கும் புரியல, ஆனா எனக்கு தேவையான ஒன்னே ஒண்ணு நீ வந்து சாரி கேக்கணும்னு சொன்னோட ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து அடுத்த ஸ்டேஜ்ல அவன் இறங்கி போயிருந்திருப்பான். அந்த பயத்தோட வீட்டுக்கு போற ஜூலியா என்ன பண்ணுவா, இங்க இருந்தா நம்ம நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருப்பா. அப்பதைக்கு பாத்தீங்கன்னா ஐரினாவோட ரூம்குள்ள இருந்து நிறைய சவுண்டா கேட்க ஆரம்பிக்கும். அட பாவீங்களா, அவ தான் என்ன வரவே இல்லையா, அவளோட ரூம்ல எப்படி சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அவளோட ரூம்க்கு வந்து போயிருந்திருப்பா. அங்க பாத்தீங்கன்னா ஐரினாவோட தலை வந்து பாதி துண்டு சாக்குல வந்து கிடந்திருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே வந்து பயத்துல அலருவா. அப்பதைக்கு அந்த வெப்பர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கையில வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சிருப்பான், அதை எடுத்து அவளோட தலைக்குள்ள போட்டு கீழே தள்ளி விட்டுருவான். அவளால மூச்சு விட முடியாது, அப்படியே மயக்க நிலையில வந்துருவான். அவளை கொண்டு போய் ஒரு பெட்ல போட்டுருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருந்திருப்பான். அப்பதைக்கு இந்த பக்கம் வந்து பிரான்சிஸ் நடந்து போற மாதிரி இருந்திருக்கும். யாரோ நடந்து போற சவுண்ட் கேட்டோன்னே இந்த வெப்பர் என்ன பண்ணுவானா, ஏதாச்சும் சவுண்ட் போட்டா அவனை வந்து கொண்டுருன்னு சொல்லிட்டு கத்தியை வந்து அவளோட கழுத்துக்கு பக்கத்துல வச்சிருப்பான். அந்த பிரான்சிஸ் என்ன பண்ணுவானா, அவளோட ரூம் கதவு ஆல்ரெடி திறந்தா இருக்கு, உள்ள போய் பார்த்துட்டு என்னடா எல்லா திங்ஸும் பாதி பேக் பண்ண நிலைமையில இருக்கேன், எங்க போயிருப்பான் சொல்லிட்டு ஜூலியான வந்து கத்துவான். அந்த கத்துற சவுண்டை கேட்டோன்னே ஜூலியா என்ன பண்ணுவானா, ஹே அப்படின்னு சொல்லி கத்த போவான். டக்குன்னு வந்து இவன் என்ன பண்ணுவானா, கழுத்து அறுத்துருவான். அறுத்தோடனே அப்படியே ரத்தம் வெள்ளமா ஊத்த ஆரம்பிச்சிருக்கும். அவன் என்ன பண்ணா, அப்படியே கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து ஊர்ந்து அப்படியே பக்கத்துல போயிட்டே இருந்திருப்பா. ஒரு டிராயருக்குள்ள வந்து ஐரினா கண்ணு வச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த டிராயருக்கு பக்கத்துல போயிட்டே இருந்திருப்பான். அவனால வந்து இதுக்கு மேல வந்து மூவ் பண்ணிருந்திருக்க முடியாது, அப்படியே மயக்க மோட்டவாக்குல கீழே விழுந்திருந்திருப்பான். இந்த வெபர் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அப்படியே அவன் பக்கத்துல போயிட்டு இவன் வந்து உண்மையிலேயே செத்துட்டாலும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்திருப்பான். அவன் கிட்ட இருந்து எந்த அசைவுமே வந்திருந்திருக்காது. அப்ப இவன் செத்துட்டான் சொல்லிட்டு அவன் வந்து மேல எந்திரிப்பான். அப்பதைக்கு இவனோட ரூம்க்கு எய்த்தாப்ல இருக்க பிளாட்ல இருந்து ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து பாத்துருவாங்க, இங்க யாரோ ஒருத்தர் இருக்கான்றத பார்த்தோன்னே இவன் வந்து புரிஞ்சுப்பான், நம்மள வந்து ஒரு பொண்ணு பாத்துட்டா, அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான் சொல்லிட்டு அவளை போட்டு தள்ளு நினைச்சிட்டு வாஷ் மிஷினுக்கு போயிட்டு கத்திலாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு வெளியில போனா நின்றுட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் என்ன பண்ணுவானா, அவளுக்கு வந்து கால் பண்ணி பாத்துருப்பான். அப்பதைக்கு அவளோட போன் வந்து அந்த ரூம்குள்ளதான் இருக்கு, ஏன்னா அவ அங்கதானே இருக்கா. அதனால இவன் என்ன பண்ணுவானா, என்னடா சவுண்ட் அங்கே கேக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட ஐரினாவோட ரூம்க்கு போனான் சொல்லிட்டு வெளியில போவான். இந்த பக்கத்துல இருந்து அந்த வெபர் வந்து வெளியில வருவான். அவன் பார்த்தோடனே வந்து இவன் புரிஞ்சுப்பான், இவனை பத்தி தான் நம்ம ஒய்ஃப் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருந்தான், இவன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹே நில்லு அப்படின்னு சொல்லி கத்துவான். அவன் வந்து டக்குன்னு நகர பாப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜூலியா வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து டக்குன்னு ஷூட் பண்ணுவான். வெபர் வந்து மேல போட்டோம்னா அவன் கீழே விழுந்து செத்துருவான். அப்படியே இவன் நகர்ந்து மெதுவா வந்து பாப்பான். அந்த பக்கம் ஜூலியா ரத்த வெள்ளத்துல வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம், இந்த படம் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து அப்படியே பரபரப்பா போற மாதிரியே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க, உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்திருந்திருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச அந்த ஜூலியான் கேரக்டர் நடிச்ச அந்த பொண்ணை வந்து சொல்லி ஆகணுங்க, செம்ம சூப்பரா வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த படத்துல அந்த வில்லனா நடிச்சா பாத்தீங்களா ஒருத்தவங்க வெபர்னு, அவரை பார்த்தவொடனே எனக்கு அந்த மைக்கேல் மேயர்ஸ் ஞாபகம் தான் வருது, அது ஏன்னு எனக்கு தெரியல. அவரை பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கு, அவரும் ரொம்ப சூப்பராகவே வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லரா இருக்கும், சோ இந்த படத்தை வந்து நைட்ல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த படத்தோட முழு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துல வந்து அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீன் இருக்கு, அதனால இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். மேபி அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.